1970s வடசென்னையில் கொடிக்கட்டி பறந்த குத்து சண்டைதான் சார்பட்டா படத்தின் கதைக்களமாக அமைந்துள்ளது. திரைப்படங்கள் பெரும்பாலும் உண்மை கலந்த புனைவுகள் போலத்தான் இருக்கும். சார்பட்டாவும் அதில் விதிவிலக்கல்ல. இந்த படத்தில் வரும் வசனங்களில் சில அக்காலகட்டத்தின் உண்மை நிலையை பறைசாற்றுவதாக இருக்கும். அப்படித்தான் ஆங்கிலோ இந்தியன் பாக்ஸரான ஒருவரை பற்றி வசனமும் படத்தில் இடம்பெற்றிருக்கும். அனைவரது கவனத்தையும் அந்த வசனம் ஈர்க்கவில்லை என்றாலும் உண்மையில் அந்த நபர் பாக்ஸர் டெரி என்கிறார்கள் ஏற்காடு மக்கள். சமூக வலைதளங்களில் புகழப்படும் மீனவரான பாக்ஸர் கித்தெரி முத்துதான் டெரியை தோற்கடித்துள்ளார். அந்த தோல்விக்கு பின் டெரி ஏற்காட்டில்தான் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வீடு மான்ஃபோர்ட் பள்ளி பின்புறம் உள்ள கான்வென்ட் சாலையில் அமைந்துள்ளது. டெரியை குறித்து மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் குளிர்காற்று ஏகத்துக்கும் வீச விட்டுவிட்டு கொட்டும் தூரலோடு ஏற்காடு சென்று பாக்ஸர் டெரி வீட்டை தேடி கண்டுபிடித்தோம். ஏற்காடு கோவில்மேடு பகுதியில் உள்ள கலரை தோட்டத்தில் டெரி அடக்கம் செய்யப்பட்ட கலரை அவரது புகைப்படத்துடன் பல நினைவுகளை சுமந்து நின்றது. அதற்கு பின்னால வந்து இவர் வந்து முருகேசன் கிட்ட எல்லாம் சண்டையில் சண்டையில் ஈடுபடுறாரு, பலரிடம் வெற்றி பெறாரு. ஆனா இவர் வந்து முத முதல்ல கித்தேரி முத்து என்பவரிடம் போட்டிக்கிட்டு தோல்வி அடைகிறார். இரண்டாவது முறையாக இன்னொருடம் சண்டையில் ஈடுபடுறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து சுந்தரராஜங்கிறவர்கிட்ட தோல்வி அடைகிறார். அதற்கு பின்னால் தன்னுடைய குத்துச்சண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான பயிற்சி அளிக்கக்கூடியவராக மாறிடுறார். அவர் வந்து அருணாசலத்திடம் சண்டையிட்ட போது அந்த மேடையிலேயே வந்து அருணாசலத்தை வீழ்த்திடுறாரு. அந்த சமயத்தில் அருணாசலம் அந்த மேடையிலே இறந்துடுறாரு. ஸோ அதற்காக பின்காலத்தில் வந்து ஒரு மாதிரி அருணாசலத்தை இறந்துட்டாருங்கிறதுக்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டெரி 1998 உயிரிழந்தார். குத்து சண்டையில் முரட்டு வீரராக பேசப்படும் டெரி மனதளவில் பெரும் கருணையுடன் வாழ்ந்த சாதாரணர். அருணாச்சலத்தின் உயிரிழப்பு அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துள்ளதாக இளங்கோ பகிர்ந்து கொண்டதே அதற்கு சான்று. இடிவி பாரத் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் தேவராஜன்.